சிவில் விமான போக்குவரத்து துறை சார்பாக இன்று முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய தி பாரதிய வாயுவான் வித்யக் என்றான திருத்தங்களை எல்லாம் நம்முடைய மரியாதைக்குரிய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பாக அந்த மசோதாவை முன்மொழிந்து பேசினார்கள். ஆகவே ஒரு இளம் அமைச்சர், துடிப்புமிக்க அமைச்சர், ஒரு நல்ல அமைச்சராக இங்கே பொறுப்பேற்றிருக்கிற போது அந்த விமானத்துறை இன்றைக்கு படுகிற பாடை பார்த்தால் அந்த கொள்கையிலே மாற்றம் உருவாக வேண்டும் என்றுதான் நாங்கள் வலியுறுத்த விரும்புகிறோம். இன்றைக்கு விமானத்துறை, சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் என்பது விமான நிலையங்களை பராமரிக்கிற, விமானங்களுக்கு பதிவு சான்றிதழ் வழங்குகிற, விமானங்களுக்கு தகுதி சான்றிதழ் தரக்கூடிய பொறுப்பை மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு துறையாகத்தான் இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உட்பட அமைச்சர்கள் உட்பட கோரிக்கை வைத்தால் கூட ஒரு விமான வழித்தடத்தையோ ஒரு புதிய விமான நேரத்தையோ ஒதுக்கீடு செய்யக்கூட இந்த துறையால் முடியாத நிலைமைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இதிலே மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அதேபோல் மத்திய பிரதேசத்திலே ஜபல்பூரிலே 430 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே கட்டப்பட்ட விமான நிலையம் பிரதமரால் துவங்கி வைக்கப்பட்டது. அது திறந்து வைத்து 4 மாதங்களுக்குள் நம்முடைய பாராளுமன்றத்தை போதவே ஒழுகுகிறது, மேற்கூரை இடிந்து விழுகிறது. அதே போல் இன்றைக்கு குஜராத் ராஜ்கோட்டிலே 1400 கோடி மதிப்பீட்டிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த விமான நிலையம் April 27 திறந்து வைக்கிறார்கள், 28 இடிந்து விழுகிறது. இதுதான் இன்றைக்கு இந்த துறையினுடைய பணியாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. புதுடெல்லியினுடைய விமான நிலையமே Terminal 1 இடிந்து விழுந்ததை நாம் புதிதாக பொறுப்பேற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பயணிக்கிற போதே ஒரு மிகப்பெரிய அச்சத்தை இங்கே ஏற்படுத்தியிருக்கிறது. 2023 சென்னைக்கு வந்த அன்றைக்கிருந்த சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியா அவர்கள் 5 ஆண்டுகளில் 200 புதிய விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அன்றைக்கு வாக்குறுதி அளித்தார். கடந்த 65 ஆண்டுகளாக 74 விமான நிலையங்கள் தான் உருவாக்கப்பட்டது. நாங்கள் வரக்கூடிய 5 ஆண்டுகளிலே 200 விமான நிலையங்களை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் அதற்கு பதிலாக இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா 25 ஏற்கனவே இருக்கிற விமான நிலையங்களை தனியாருக்கு கொடுக்கிற ஏற்பாட்டை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக திருவனந்தபுரத்தை, ஜெய்ப்பூரை, மங்களூரை 50 ஆண்டுகாலம் அதானி என்டர்பிரைஸ் நிறுவனத்திற்கு குத்தகை விடக்கூடிய நிலைமையை தான் இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு விமான நிலையங்களுக்கு இடத்தை கொடுக்கிற இடத்திலே மாநில அரசுகள் இருக்கிறது. மாநில அரசுகள் விமான நிலையத்துக்கு இடத்தை கொடுக்கிற போது 1 ரூபாய் அளவுக்கு பெற்றுக்கொண்டு 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த இடத்த நேரடியாக சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் தனியாருக்கு 50 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு கொடுக்கிறார்கள். இதில் எந்த வருவாயும் மாநில அரசுக்கு கிடையாது. ஆகவே நிலத்தை கொடுக்கிற மாநில அரசுகளுக்கும் உரிய பங்கை, வருமானத்தில் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த நேரத்திலே முன்வைக்க விரும்புகிறோம். இன்னைக்கு 53,000 கோடி மதிப்புள்ள ஏர் இந்தியா விமானம் 18,000 கோடிக்கு டாடாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு விமான நிலையத்தை பொறுத்தவரை இந்த துறையினுடைய கொள்கை என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், விமானம் டாடாவுக்கும் விமான நிலையம் அதானிக்கும் கொடுக்கிற கொள்கையாகத்தான் இந்த நம்முடைய சிவில் ஏவியேஷன் துறையினுடைய கொள்கை இருக்கிறது. இந்த கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். 25 விமான நிலையங்கள் இரவில் இறங்கும் வசதி இல்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிம்லா உட்பட மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 25 விமான நிலையங்கள் இரவு நேரத்திலே இறங்க முடியாத அளவுக்கு இருக்கிறது. ஆகவே அந்த விமான நிலையங்களை மேம்படுத்த வேண்டும் என்று கேட்கிறோம். நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் விமானத்தில் வருவதை எங்களுடைய மக்கள் பெரிதாக பார்க்கிறார்கள். நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காதா என்று இயங்குகிறார்கள். ஆகவே ஏழை மக்கள் பயணிக்கக்கூடிய விமான சேவைகளை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அரசே விமானங்களை நேரடியாக இயக்குகிற அந்த கொள்கையை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன், விரும்புகிறேன். அதே மாதிரி பிரதான நகரங்களுக்கான மெட்ரோ சேவைகளை ஏற்படுத்த வேண்டும். மதுரை டெல்லிக்கு வந்து ஒரு கூடுதலான விமான சேவைகளை ஏற்படுத்த வேண்டும். கொடைக்கானல் ஒரு மிகப்பெரிய சுற்றுலாத்தலம், எங்கள் தொகுதியில் கூடிய சுற்றுலாத்தலம். அந்த கொடைக்கானலுக்கான விமானத்திலே வர வேண்டும் சொன்னால் மதுரையிலோ அல்லது கோவையிலோ இறங்கி தான் அங்கே கொடைக்கானலுக்கு வர வேண்டிய நிலைமை இருக்கிறது. ஆகவே திண்டுக்கல் மாவட்டத்திலேயே ஒரு விமான நிலையத்தை உருவாக்குவது பயன்படும் என்ற முறையிலே இந்த சிவில் ஏவியேஷன் துறையினுடைய கொள்கைகள் அடிப்படையாக மாற்றப்பட வேண்டும். ஆந்திர பிரதேச பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ராவணன் காலத்திலேயே புஷ்ப விமானங்கள் பயன்படுத்தப்பட்டதாக அவர் பேசியிருப்பதாக பத்திரிகையில் செய்து வந்திருக்கிறது. 1910 தான் விமானம் கண்டறியப்பட்டு விமான சேவைகள் துவக்கப்பட்டது. ஆனால் புஷ்ப விமானங்கள்
ராவணன் காலத்திலே உருவாக்கப்பட்டதாக ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரே சொல்கிறார் என்று சொன்னால், இந்த அரசாங்கம் அறிவியலை புறக்கணிக்கக்கூடிய, புராணங்களை நம்பக்கூடிய அரசாங்கமாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தினுடைய கொள்கை மாற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு சதஸ்ரீ.